அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது கொண்டக்கடலை குருமா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை 3 hours ஊற வச்சுட்டு 3 whistles விட்டுருக்கேன். இது மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு 3 whistles விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணிலேயே ஊற வச்சுட்டு அதே தண்ணியிலேயே அப்படியே விசில் விட்டு வச்சுருக்கேன். அடுத்தது 3 spoons மல்லித்தூள், 2 spoons மிளகாத்தூள், 1 spoon கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு வந்து பொடி பண்ணியிருக்கேன். பூண்டு 4 பல்லே எடுத்திருக்கேன். இதையும் நாம் பொடி பண்ணி நம்ம போட்டுக்கணும். தேவையான அளவு ஆயில், 3 ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 spoon மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கிரேவி வர்றதுக்காக நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். 1 spoon கசகசா, 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல, 3 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எடுத்துக்கணும். 1 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு எடுத்துருக்கேன், உப்பு போட்டுக்கணும். இப்போ 3 spoon ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 3 பட்டை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது சோம்புத்தூள் நுணுக்கிருக்கேன், பூண்டை இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். இதை 2 நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற பொடி எல்லாமே நாம் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், இப்போ நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மற்ற எல்லா பொடியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 spoon போட்டிருக்கேன், 2 spoon மிளகாத்தூள், 3 spoon மல்லித்தூள், 1 spoon கரம் மசாலா. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கலாம். இப்போ இதோட வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் எடுத்திருக்கேன் நான், அதை நான் ஊற்றிப்பேன். ஏன்னா தேங்காய் அரைச்சி வேற நம்ம ஊற்றுறோம், அதனால் 1 கிண்ணம் ஊற்றிருக்கேன் நான்.
இது நல்லா இப்ப கொதிச்சு வரணும். இது கொதி வர்றதுக்குள்ள நாம இந்த தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசா சேர்த்துக்கறத நாம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசா மூணும் இந்த ஜார்ல போட்டுக்கேன். தண்ணி கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் விட்டு திக்கா அரைச்சுப்போம். ஏன்னா அதுல ஏற்கனவே தண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறம் வேணும்னா நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சிடுறேன் நல்லா. இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கிரேவியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இதில் எடுத்துக்கணும். இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா ஒன்றா சேர்ந்தாப்புல இருக்கும். இப்போ மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலை குருமா ரெடியாக இருக்கு. மேலே எல்லாமே நல்லா திறந்து வந்துருக்கு. ஆகி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான கொண்டக்கடலை குருமா ரெடியாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது இது. அதனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.